ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மாமே சேனல். அமரன் டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக நாயகன் கமல் தயாரிக்க, சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிக்க, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் அமரன். இவர் ஏற்கனவே கௌதம் கார்த்திகை வச்சு ரங்கூன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு படம் வந்ததே நமக்கு தெரியாது. அந்த படத்தை தயாரித்தவர் ஏஆர் முருகதாஸ். எப்படி இப்படி ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்த டைரக்டருக்கு சிவகார்த்திகேயன் சான்ஸ் கொடுத்தாருன்னு தெரியலை. ஒருவேளை கதை நல்லா இருந்திருக்குமோ? நல்ல கதையே சில டைரக்டர்கள் மேக்கிங்கில் சொதப்பி படத்தை படுத்த படுக்கையே ஆக்கியிருக்காங்க. அதை நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, டீசர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துடலாமா? காஷ்மீரில் ஒரு தீவிரவாத அமைப்பு மக்களை மிரட்டியும் பிரெயின் வாஷ் பண்ணியும் காஷ்மீர் மக்களை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தீவிரவாத கும்பலை களையெடுக்க போகிற ஒரு இராணுவ குழுவோட லீடராக சிவகார்த்திகேயன் இருக்கார். தீவிரவாதிகளை களையெடுக்கிற ஆப்ரேஷனில் என்னென்ன பிரச்சனை வருது, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஹீரோ செஞ்சு முடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிலிட்ரியில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு தாடி இதுக்கெலாம் அனுமதி உண்டான்னு தெரியலை. காஷ்மீர் தீவிரவாதம் இந்த மாதிரி படங்களை ரோஜா காலத்துலேருந்தே நிறைய பார்த்துட்டோம். ஆனால் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தா அப்படிங்கிற கெட்ட வார்த்தை பேசுகிறத இந்த படத்தில் தான் பார்க்க முடியுது. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் சந்தைக்கு போகிறாங்கன்னு நிறைய சந்தைக்கு போச்சான். அந்த கதை மாதிரி அஜித் துணிவில் ஒரு கட்ட வார்த்தை பேசுவார், விஜய் லியோவில் ஒரு கட்ட வார்த்தை பேசுவார். அது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சிலசிலப்பாகி நல்லா ரீச் ஆச்சு. அதனால் நாமளும் கெட்ட வார்த்தை பேசி விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தா அப்படிங்கிற கட்ட வார்த்தையாக சிவகார்த்திகேயன் இதில் பேசியிருக்காரு. அவருக்கும் டைரக்டருக்கும் ஒரு விஷயம் புரியலை. அஜித் அந்த படத்தில் ஒரு கொள்ளக்காரனாக வருவார், பணம் யார்கிட்ட இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு பிடுங்கிட்டு போயிடுவார். அதனால் அந்த கேரக்டர் கெட்ட வார்த்தை பேசுறது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி லியோவில் விஜய் போதை மருந்து விற்கிறாராகவும் போலீஸ்காரங்களையே கொடூரமாக கொலை பண்ணுற ஒருத்தராகவும் வருவார். அதனால் அந்த கேரக்டர் பேசுறதும் ஒரு லாஜிக்காக போச்சு. என்ன மாதிரி இருக்கான்ட்டு என்ன போட்டு உயிர் எடுத்தா? ஆனால் நாட்டுக்காக உயிரே கொடுக்குற ஒரு புனிதமான இராணுவ வீரன் இந்த தரங்கட்ட வார்த்தையே பேசலாமா? அது அந்த கேரக்டரோட இமேஜே டேமேஜ் பண்ணாதா? அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சின்ன பசங்க நிறைய ரசிகர்களாக இருக்காங்க. அவங்க ஓ இது கட்ட வார்த்தையில் போட்டிருக்கு சர்வசாதாரணமாக பேசலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? நம்ம வருங்கால தலைமுறைக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறோமா? இதையெல்லாம் படக்குழு யோசிக்க வேணாமா? அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட தலைப்பை கேட்டதுமே நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட ஞாபகம் தான் வருது. அமரன் பேரை கேட்ட அமரன் சொல்லு. ஏன்னா அமரங்கிற படம் அந்தளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கு. ரஜினிக்கு எப்படி பாஷாவோ கமலுக்கு எப்படி நாயகனோ அந்த மாதிரி தான் கார்த்திகைக்கு அமரன். மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களில் அமரன் நட்பணி மன்றம்னு நிறைய மன்றங்கள் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வேறு டைட்டிலே கிடைக்கலையா? புதுசாக ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கலாமே? எனக்கு இந்த டீசர் எந்த வித வைப்ரேஷனையும் கொடுக்கல. சிவகார்த்திகேயன் சீரியஸாக பேசுகிறத பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. உங்களுக்கு இந்த டீசர் எந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுத்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.